என்பதை சொல்வதற்காக நான் இங்கே விழுகிறேன். குறிப்பாக அவர் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மத்திய அமைச்சராக இருந்த பொழுது 5000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தால் கூறியிருக்கிறார். நான் மத்தியில பிரதமர் அலுவலகத்துறை இணையமைச்சராக இருந்தேன், நான் நிதியமைச்சராக இல்லை. எனக்கும் அந்த மாநிலத்திற்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில மரியாதைக்குரிய வேப்பமொழி அவர்கள் சொன்னது போல அந்த மாநிலம் மறுசீரமைப்பு செய்யப்படுது. பீகார் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வரும் பொழுது விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நிதி ஆதாரத்தை பொறுத்தவரையில மத்திய அரசு செய்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில எனக்கும் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய நிர்வாகத்துக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது. நான் மத்திய அமைச்சராக உண்மையை தெரிந்து கொள்ளாமல், உண்மையான நிலவரத்தை தெரிந்து கொள்ளாமல், அதாவது அவருக்கு எழுதி கொடுத்தவர் தவறாக எழுதி கொடுத்துக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அவர் புதுச்சேரி மாநில மக்களை குழப்ப வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்த நேரத்தில் நாங்கள் இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சி வந்தது, மத்திய ஆட்சி வந்தது. அந்த கூட்டணியில என்ன தவறு செய்தது? இரண்டு முக்கியமான பாகுதிகள் என்ஆர்காங்கிரஸ் கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசு பெறுவோம், 5000 கோடி அந்த தடவை லெகசி அதை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். 2 ஆண்டு காலம் அவர்கள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனால் ஏன் இப்பொழுது பேசுகின்ற திரு நட்டா அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியிலே ஆளும் பொழுது என்ஆர் காங்கிரஸ் அவருடைய கூட்டணி ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஏன் மாநில அரசு கொடுக்கவில்லை, ஏன் அந்த கண்டனை தள்ளுபடி செய்யவில்லை? தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக நான் பிரதமரை சந்தித்து, நிதியமைச்சரை சந்தித்து, உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதே போல இந்த தடவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் பிரதமரை மட்டும் 4 முறை சந்தித்திருக்கிறேன், உள்துறை அமைச்சரை 15 முறை சந்தித்திருக்கிறேன், நிதி அமைச்சரை 12 முறை சந்தித்திருக்கிறேன். இந்த 2 கோரிக்கைகளை வைத்து அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை 15வது நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை சேர்த்து கேட்டிருக்கிறேன். ஆனால் 4.5 ஆண்டு காலமாக நான் சொன்ன அந்த கோரிக்கையை செவிசாய்க்காமல் 2வது காலம் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இப்பொழுது புதுச்சேரியிலே அந்த தடவை நான் தள்ளுபடி செய்யவில்லை என்று நான் மத்திய அமைச்சராக இருப்பது போல திரு நட்டா அவர்கள் பேசியிருக்கிறார். இதை கேட்கும்போது எனக்கு விருதையாக இருக்கிறது. ஒரு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர் இது சம்பந்தமான விவர உண்மையான விவரத்தை கேட்டுக்கொண்டு பேசவில்லை, அரைகுறையாக பேச முடியும். இந்த பொய்யான தகவலை திரு நட்டா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதி இதை நிரூபிக்க முடியுமா என்று அவரை கேட்பேன். கண்டிப்பாக இன்னும் சொல்லியிருக்காரு, இந்த வில்ல மூலிக்காக நான் திறக்கிறேன், அரிசி போடல ரேஷன் கடை மூலிக்காங்க சொல்றாங்க. இந்த 50% இடஒதுக்கீடு புதுச்சேரி மாநில பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கலன்னு சொல்றாரு.
அதாவது 70% பாடி பார்த்த பூச்சேரி பாடிட்டு 40% நான் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் பதில் சொல்லுறேன். அதாவது இந்த 70% மானியம் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில முதலமைச்சராக மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் வெளிமாநில கடமாங்கிறதுக்காக தன்னுடைய உரிமை எடுத்துக் கொடுத்து 30% மானியம் ஆகுது. அவரு தான் நான் வைத்த அமைச்சராக இருக்கோம், நான் ஒண்ணு செய்யறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் அந்த சமயத்தில் முதலமைச்சராக கண்டிப்பா நான் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன். அதனால 70% 30% ஆச்சு. அது யார் பொறுப்பு? இப்பொழுது அவங்க கூட்டணி இருக்கிற திரு ரங்கசாமி தான் பொறுப்பு. அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கிறார்? அடுத்து 50% ஒதுக்கீடு இந்த மருத்துவக் கல்லூரியில நம்ம பிள்ளைகளுக்கு வாங்குறது, புதுச்சேரி மாநில பிள்ளைகளுக்கு வாங்குறது அரசு தவறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தை நாங்கள் வந்து ஏப்ரல் மாசத்துல நிறைவேற்றி துணைநிலை ஆளுநர் 2 மாசம் வச்சிருந்து மே மாசம் கடைசியில அனுப்பிட்டு உள்துறை அமைச்சருக்கு அனுப்பணும், மருத்துவத்துறைக்கு அனுப்பணும். அந்த கோப்பு டெல்லியில நரேந்திர மோடி அரசு தூங்குது, அதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கல. அது யார் பொறுப்பு? திரு நட்டா அவர்கள் திரு நரேந்திர மோடி கொண்டு சொல்றாரா, அல்லது உள்துறை அமைச்சர் கொண்டு சொல்றாரா, அல்லது மத்திய மருத்துவத்துறை அமைச்சர் கொண்டு சொல்றாரா? அந்த கோப்பு எங்ககிட்ட இல்ல. அதுல அவங்க ஒப்புதல் கொடுத்ததுதான் சட்டமன்றத்தில் புதுச்சேரி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற மாநில நிறைவேற்ற முடியாது. நாங்கள் அந்த சட்டமன்ற தயார் செய்து மத்திய அரசு அனுப்பணும், அவங்க வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்து சட்டத்துறைக்கு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு போய் உள்துறைக்கு நாங்கள் அனுப்புவோம், அது சம்பந்தப்பட்ட துறைக்கு போடுவோம். அந்த துறை வந்து அதை வந்து சட்டத்துறைக்கு அனுப்புவாங்க. அது பிறகு உயர்த்தவும் தலைவர் ஒப்புதல் வரும். அதுக்கு பிறகு வந்து அது வந்த பிறகு அதை வந்து சட்டமன்றத்தை நிறைவேற்றி திருப்பி இன்னொரு தடவை உள்துறை அமைச்சருக்கு அனுப்பணும். இதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டத்தை நிறைவேற்ற முறை. இது கூட தெரியாம அது புரிஞ்சு கொள்ளாம நாங்க என்ன 50% நாங்க புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாரும் பேர் தொழிலாளி தெரியும். நம்ம புதுச்சேரி மாநில சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துல கவர்மெண்ட் மீன்ஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி. கவர்மெண்ட் மீன் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி. செக்ஷன் 28ல என்ன சொல்றாங்க? செக்ஷன் 28ல அமைச்சரவையில் 13/2019 ஒரு தீர்மானம் நிறைவேற்றோம். அந்த தீர்மானத்துல இந்த தொழிலாளிகளுக்கு அது வந்து ஏகப்பட்ட எங்களுடைய சட்டமன்றத்தில், அதாவது எங்களுடைய அமைச்சர்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த துணைகளான அந்த அம்மையார் வந்து எனக்கு ஆதாரம் எங்க கேபினட் டிசிஷன் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? இந்த தொழிலாளி அரசு கூட்டாங்க.
எதுக்கு நான் வியாபார சூழ்நிலை சொன்னேன்னு சொன்னா தொழிலாளர் நாங்க பேசணும். அந்த தொழிலாளிகள் எல்லாம் எங்களுக்கு வயசானவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு வியாபார சூழ்நிலை மூணாவது யூனிட் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில வியாபார ஸ்கீம் போனாங்க. அந்த பில்லை சொல்லி அந்த அம்மா சொன்னது வந்து 21/2/2019 அதுக்கு பிறகு நாங்க இன்னொரு தடவை இந்த பில்ல போட முடியாது தொழிலாளிகள் எல்லாம் வியாபாரம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணேன். அனுப்பும்போது இந்த அமையார் வந்து துணைநிலை ஆளுநர் சொன்னே துணைநிலை ஆளுநருக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா அமைச்சர் இல்ல இது வேற இடத்துல ஒரு அரசியல் ஏற்றுமதி ஏன்னா நடா வந்து என்ன சொல்லி இருந்தா பதில் சொல்லணும் அது கருத்து வேறுபாடு இருந்தா எங்களுக்கு தெரிவிச்சுட்டு உள்துறை அமைச்சர் தான் இந்த அமையாளர் வந்து எனக்கே தெரியாம என்ன சொன்னாங்க அதாவது
ஆதார் கூட நான் கொடுக்குறேன், வெளில போட கூடாது, விஆர்எஸ் கொடுக்கணும் அப்படின்றதான். இரண்டாவது கேட்கறதுனால முடிவு பண்ணி விஆர்எஸ் கொடுக்கறத கன்ஃபார்ம் பண்ண மத்தியா கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லணும் சீஃப் செக்ரட்டரி கூட காணப்பட, அது கூட இந்த முல்ல கூட சொல்லி உத்தரவுட்டு அதை வந்து விஆர்எஸ் தூக்கி வச்சுட்டு மத்திய அரசுல இருந்து பதில் வர்ற மாதிரி கூட காத்திருக்காம இத மூணு யாரு நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அது நாங்களா பொறுப்பு. அவர் அவர் உள்ள வந்து நட்டா அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை நிலவரை தான் தெரியணும். இதை விட இன்னொன்னு அவர் சொல்றாரு, புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் and we give it that the matter has been examined in the ministry of health
which have government of Puducherry state. Government of Puducherry is advised to continue with the DBT scheme in lieu of distribution of free rice under the Pondicherry state free rice scheme. இந்த படத்தை கொண்டு நாங்க எங்க மக்களுக்கு அரிசி வாங்கி போடுறோம். எஃப்சிஐ வாங்க போடுறாங்க அரிசி எஃப்சிஐல வாங்க எஃப்சிஐ வாங்க 28 ரூபா, ஆனா மெயின் மார்க்கெட்ல வாங்க 35 ரூபா ஆகுது. அதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த படம் வங்கி கணக்கில் போட்டா எங்கேயோ போயிடுது. இதுக்காக வந்து நாங்க அரிசி போடுறோம்னு சொன்னாங்க. இதுக்கு எதிர்த்தான நீதிமன்றம் நாங்க போடுறோம். நீதிமன்றம் கீழ்போட்டு எனக்கு சாதகமாக மேற்கொண்டு அப்பீல் பண்ணி இருக்கு. இந்த ராஜீவ் காந்தி போடுறது நாங்களா கிரண்பேடி அம்மையாரா மத்திய அரசு இம்பார்ட்டன் சொல்றது யாரு மத்திய அரசு. அடுத்த இந்த பேப்சோ பேசி நிறைவேற்றப்பட்டது. அந்த அம்மா வந்து 26/6/2020 தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவைலபிள் பை வாட்டர் அக்கவுண்ட் அரௌண்ட் 15 crores கேன் யூட்டிலைஸ் அந்த லீகல் சார்ஜ் பேக் ஃபோர் லீகல் சார்ஜ் தான். அப்புறம் அதே போல 1.5 கோடி ரூபாய் அதாவது 12/11/2020 அந்த அம்மையார் என்ன எழுதுறாங்க, தி கிராண்ட் ரேட் ஆஃப் 1.5 crore இஸ் டு பேப்சோ புதுச்சேரி ஒன்லி டுவர்ட்ஸ் தி செட்டில்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி கேஷுவல் லைபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஃபேமிலி. அரசியல் காட்டு போயிருச்சியா பட்ஜெட்
புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல ரேஷன் கடை ஊழியர்களுக்கு, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அவர்களுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க, அது வந்து கொடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒற்றுமையா எல்லோரும் ஒற்றுமையா இருந்து இந்த தேர்தல் சார்.